ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் 7th லெசன் நம்ம பார்க்கலாம், அளவியல். அதில் எக்ஸசைஸ் 7.1 வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சம், ஓர் உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7 ஆகும். அதன் வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், ஆகஸ்ட் மந்த் 2022 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உருளையின் ஆரம் கண்டுபிடிக்கணும், அதே போல் உருளையின் உயரம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா R:H வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது ஆரமும் உயரமும் அவங்க வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5:7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆர்ங்கிறத வந்து நம்ம வந்து 5x, அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம 5x வச்சுக்கலாம். ஹெச் உயரம்ங்கிறத வந்து 7x அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது உருளையின் வலைப்பரப்புடைய ஃபார்முலா வந்து 2π R:H. R:H நம்மளுக்கு தெரியறதுனால இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். உருளையின் வலைப்பரப்பு 2π R:H. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உருளையின் வலைப்பரப்பு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 5500 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2 அப்படியே போட்டுக்கலாம். பைக்கு பதிலாக நம்ம 22/7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் ஆர் வந்து நம்ம 5x எடுத்திருக்கோம், ஹெச் வந்து 7x அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அதை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எதெல்லாம் இதில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த 7ஐயும் இந்த 7x கேன்சல் பண்ணோம்னா 1 வரும், 1x நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா 2×22 வந்து 44 ஆகிடும். அதே போல் இங்கே வந்து 5x2 இருக்கும். இப்போ 44×5x×x வந்து x2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 5500 அப்படியே இருக்குது. இதுக்கு அடுத்தது இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 4×20 மீதி 2 வரும். 4×20 22, 220x2 இருக்கும். இங்கே 5500 இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து x2 மட்டும் இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிற அந்த 5500 அப்படியே போட்டுக்கலாம். இந்த வேல்யூ ஆப்போசிட்டில் வரும்போது டிவிஷனாக மாறிடும், வகுத்தலாக மாறிடும். ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து 550 இருக்குது, கீழே 22 இருக்குது. இந்த 22 வந்து எத்தனை தடவை நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகும் அப்படின்னா 45 தடவை, 44 கிடைக்கும். மறுபடியும் இங்கே ஒரு 110 வரும், 5 தடவை. ஸோ 25 வந்து x2 இருக்குன்னா x வேல்யூ வந்து 5×5 = 25, அப்போ 5² இருக்கும். அப்போ இதுவும் இதுவும் போயிடுச்சுன்னா x = 5 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூவை எடுத்து நம்ம ஆரம் உயரமுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து 5 நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஆறில் வந்து 5x அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல எக்ஸ்க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5×25. ஸோ ஆர் வேல்யூ பார்த்திங்கன்னா 25. அதே போல் ஹெச் வேல்யூ வந்து 7x வச்சுருக்கோம். 7×x பதிலாக அந்த 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 35 கிடைக்கும். ஸோ ஆரம் வந்து 25, உயரம் வந்து 35. ஸோ R=25 cm, ஹெச் வந்து உயரம் வந்து 35 cm அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் உருளையின் வலைப்பரப்பு என்னங்கிறத ரைட் பண்ணிடணும், அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.